எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இப்போது நம்ம என்ன காய் செய்ய போகிறோம்னா, மினி உருளைக்கிழங்கு இருக்குல்ல, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு, அதை வறுக்க போகிறோம். வறுக்க போகிறோம்னா ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் கிடையாது, அதில் ஒரு கறி செய்ய போகிறோம். தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். சிறிய உருளைக்கிழங்கு, அதாவது மினி பொட்டேட்டோஸ். இது இல்லைன்னா பெரிய உருளைக்கிழங்கை எடுத்துட்டு வேக வச்சு அது நாலு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். நான் உங்களுக்கு கிழங்கு அளவு சொல்லிடுறேன். கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு பிடி போல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதினாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இலை எடுத்துக்கோங்க, 25-30 இலை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இந்து உப்பு நம்ம viha.online இருக்குது. எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய் மூணையும் அரைக்க போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்படி குறைன்னு அரைச்சிக்கிட்டா கூட போதும், ரொம்ப நைஸாக தேவையில்லை. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடான உடனேயே சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனேயே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறின உடனேயே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கறியை நம்ம வெறும் அந்த தக்காளி சாதத்து கூட மட்டும் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஒரு சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குறிப்பாக ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வேக வைத்த உருளைக்கிழங்கு. இதில் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு. இவ்வளோ உப்பான்னு கேட்காதீங்க, இந்த உப்பு வந்து ரொம்ப காராது, மிதமாக இருக்கும். ஹிமாலயன் ராக் சால்ட் எப்பவுமே. இதில் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல மசாலா எல்லாம் சாரணும். இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, க்ரீன் பேஸ்ட்டு. இதுக்கு பேரே, இந்த கறிக்கு பேரே பார்த்தீங்கன்னா க்ரீன் மசாலா பொட்டேட்டோ கறி. நம்ம அந்த தக்காளி சாதத்து கூட சாப்பிட்ணுன்னா அந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நல்லா செவச்சவச்சவான் இருக்கும். இது கொஞ்சம் பச்சை நிறம் கலந்த மாதிரி இருக்கும். நல்ல காம்பினேஷன். இந்த க்ரீன் மசாலாவை நல்லா போட்டு கலந்துவிட்டு மறுபடியும் பரட்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் வாசனைக்கு சும்மா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் மசாலா பொட்டேட்டோ கறி ரெடி. தமிழில் சொல்லணும்னா பச்சை மசாலா, அது பொருத்தமாக இருக்காது, இருந்தால் கூட சொல்கிறேன். பச்சை நிற மசாலா கலந்த உருளைக்கிழங்கு கறி தயார். க்ரீன் மசாலா பொட்டேட்டோ கறி சுவையாக இருக்குது. நான் சந்தடி சாக்கில் எடுத்து ஒன்று வாயில் போட்டு பார்த்தேன், ரொம்ப சுவையாக இருக்குது. இருந்தால் கூட உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷனோட சொல்லணும் இல்லையா. இப்போ சரி, இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரோ சூப்பர். அந்த தக்காளி சாதத்துக்கும், தேங்காய் பால் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி சாதத்துக்கும் இந்த க்ரீன் மசாலா பொட்டேட்டோ கறிக்கும் அப்படி ஒரு பொருத்தமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயே போடக்கூடாதுல்ல. சரி, இந்த இந்த பொட்டேட்டோ கறியை எல்லாத்து கூட சாப்பிட்லாங்க. ரச சாதம் இருக்குல்ல, அது கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதம் கூட நல்லாயிருக்கும். வெறும் சோறில் இந்த கறியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு வருங்க. ஆஹாஹா, அப்படி பிரமாதமாக இருக்கும். நானே ஆஹா ஓக சொல்ல வேண்டாம்,
இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரியா. சரி, மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.